பெரிய குஷ்பு இட்லி பரம் கலவி. நீ சாப்பிடு, நான் வண்டி கழுவுறேன். கலவாணி பயப்புல நாய் ஒண்ணு கடிச்ச மாதிரி கருமத்தை எங்க வந்து எழுதிருக்கு பாரு. கையெழுத்து போடு. 7000 ரூபாய் இருக்கு பேர் பாப்பா. இட்லி காசு பாட்டி இருக்கு தம்பி. 5500 ரூபாய் இருக்கு தம்பி. அம்மா அனுப்பிடுங்க. வழக்கம் போல நீங்க எங்க இருக்கீங்கிற விவரத்தை சொல்லாம தான் அனுப்பணுமா? ஆமா. ஏன்பா நீ என் மாமனாரோட கல்குவாரிக்கு வந்து சேர்ந்து 1 வருஷம் ஆக போகுது. ஏதோ வருத்தத்தில் வந்து சேர்ந்துட்டேன். அதுக்காக ஊர் பக்கமே போக மாட்டேன்னு சொன்னால் இப்படி அம்மா மேலே உள்ள பிரியத்தில் மாதம் தவறாமல் பணத்தை மட்டும் அனுப்பிச்சு வச்சிடறேன். பெற்றவங்களுக்கு வயசான காலத்தில் பணத்தை விட பாசந்தான்ப்பா ஆயில் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஆமாப்பா, உழை பார்க்காம பெற்ற தாய்க்கு மனுஷன் எப்படி தவிக்கணும்னு எனக்கு தாப்பா தெரியும். அதனால சொல்கிறேன், ஒரு 8 நேரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஐயால் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுயா. போயா போ. நீங்கள் என்ன நிற்கிறீங்க? அம்மாவுக்கு அனுப்பிடுங்க. Thank you.
பண்ணவன். மீசக்காரன் நம்மளை முந்திப்போ சங்குதுரான, ரோடு சரியில்லை சைடு கொடுக்காத. அண்ணே அவன் சங்கு புட்டுக்குச்சுண்ணா. பணைய வச்சு ஓடி வந்து குதிப்பாங்க, சாவி தொலைஞ்ச பணம் கிடைச்சிருப்பா. உசுறு பணம் வருமா? உசுறு அந்த சாவிதாயா? இந்த வடையை திண்டு கடையை போட்டு நம்ம அண்ணன் கூட்டி வந்துடுறேன். படா டேஸ்டா தான் இருக்கு. நான் இங்க வேலை கேட்டு வந்தப்ப எல்லாரும் என்ன சின்ன பெஞ்சில் துரத்தி விட்டாங்க. ஆனா என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு என்னை கிளீனரா சேர்த்துக்கிட்டது நீங்க மட்டும்தானே. அப்படிப்பட்டவங்க நல்ல மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை கிடக்கு. மனசு கேட்கல, கிளி ஜோசிய கரை கூட்டி வந்திருக்கேன். வாங்கினா உங்க பேருக்கு ஒரு சீட் எடுத்து பார்க்கலாம். கூட்டி வர வரைக்கும் ஐயனார் சொன்ன கார்த்திகா வயச சொல்லுங்க. 20. கார்த்திகா என்ற பேருக்கு 27 நட்சத்திரத்துல. கார்த்திகா நான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்காளா? வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாம நிம்மதியா இருக்காளா? அதை மட்டும் பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்ல. ராமனும் சீதையும் மனக்கோலத்துல வந்திருக்காங்க. நீங்க நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கணும். பாத்தீங்களா, இது வரைக்கும் நம்ம ஹீரோ ஐயனாரோட முகம் நம்ம ஊர் ஆத்து மணல் மாதிரி வறண்டு போய் கிடந்துச்சு. கார்த்திகா நல்லா இருக்கான்னு ஜோசியம் சொன்னதும் ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிச்ச மாதிரி முகம் ஜில்லுன்னு ஆகுதுன்னா, அப்போ அந்த கார்த்திகா யாருன்னு பார்த்துடலாமா? இவர் தாங்க நம்ம பார்க்க போற கார்த்திகாவோட அப்பா, பேரு ரத்னசாமி. இவங்க கார்த்திகாவோட பாட்டி வேம்புக்கரசி. இவங்க கார்த்திகாவோட அத்தை தெய்வான. வழியில துடிச்சிட்டு இருக்காங்களே, இவங்க கார்த்திகாவோட அம்மா மணிமேகலை. அப்போ கார்த்திகா எங்க? கார்த்திகா இன்னும் பிறக்கவே இல்லைங்க. குழந்தைய மட்டும் காப்பாத்த முடிஞ்சது. Thank you.
விதிமா, நீ பொறுக்கும் போதே உன்னை உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. இனிமே இந்த தொப்புள் குடி தாய்த்து தாண்டி உனக்கு உங்க அம்மாக்குள்ள வரவும், இது தாண்டி உங்க அம்மா. தெய்வானே தெய்வானே, என்னம்மா ஊனியூர் நீலியம்மனுக்கு தங்கசூரன் சாத்த போறாங்களாம், அதுக்கு நங்கூட கேட்டு வந்திருக்காங்க, போய் 200 ரூபாய் பணம் கொடுத்துட்டு வந்துரு. என்னம்மா நீ நிறைய செய்வோன்னு சொல்லி தானே நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க.
கை நிறைய குடுக்கலனாலும் கெவுரவமா குடுக்கணும். ஒரு 2000 ரூபாய் குடுக்கலாம். 2000 ரூபாயா? என்ன உங்க கல்யாணத்தப்போ 1 பவுன் 200 ரூபாய் வித்துச்சு, அதான் நீங்க 200 ரூபாய் கொடுத்தீங்க. அத்தை உங்க கல்யாணத்தப்போ 1 பவுன் 2000 ரூபாய் வித்துச்சு, ஆனா இப்போ 1 பவுன் 20000 ரூபாய் விக்குது, அதான் 20000 ரூபாய் கொடுத்தேன். என்ன பாட்டி, நான் கொடுத்தது சரிதானே? ஏ கார்த்திகா, நான் உன் மன மாப்பிள, உன கண்டிக்க வயசு இல்லாட்டியும் உன கண்டிக்க உரிமை இருக்கு. இனிமே அனாவசியமா செலவு பண்ணாத. என்னடா பண்ணுவ? ஏய், எனக்கு தான் கருணாக்குன்னு தெரியும்ல, உனக்கு பொறுக்கிதான் பிரச்சனை வரணும்னு சாம விட்டுருவேன். ஐயோ சமத்து, நான் கூட எனக்கு ஒரு பொறுக்கிதான் புருஷனா வரணும்னு நம்ம கொலசாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஐயா மில்லுக்குள்ள ஐயனாரும் டவுசர் கிட்ட அடிச்சுறாங்க ஐயா. பாத்தீங்களா, எல்லாம் அந்த ஐயனார் பயலுக்கு நீங்க கொடுக்குற இடம். கிட்டு போய் நமக்கு ஆகாதவன் வீட்டுக்காரன்னு தெரிஞ்சும் அவன் கூட மோதுறானா, விரோதத்தை வளர்த்து விட பாக்குறான்னு தான் அர்த்தம். சுக்கா, ஏன் வாய மூடிடுங்க. என்ன நெஞ்செழுத்தம் பார்த்தீங்களா ஐயா, நான் எடுத்து பிஎல் கதையா எப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க. நீங்க அந்த ஐயனார் பேர்ல சும்மா விடக்கூடாது. சொக்கா, ஏன் வாய முடியுங்க. ஏன்ட்ட உள்ளவா, யாருட சொல்ல உள்ள வந்த நடந்து தெரியுமில்ல? பூமி சுத்திச்சா, இன்னொரு தடவை சுத்த வைக்கட்டுமா? வந்தோமா, கடன் சொல்லாம காசை கொடுத்து கணக்க கல்லேத்தனமா இருக்கணும். வெந்துச்சா வேகலையானி சட்டம் பேசுன, பூமி சுத்துண்டா? பேச மாட்டேன். பயத்துல ஒண்ணுக்கு போயிடாத. அந்த நிலத்தை நம்பித்தான் என் பொண்ணு கல்யாணத்தையே வச்சிருக்காங்க. முத்தையா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாலும் சரி, இல்ல உன் பொண்டாட்டிக்கே கல்யாணம் வச்சாலும் சரி, அடமானம் வச்ச நிலத்தை திருப்பணும்னு பாக்காத. உன் நிலத்துக்கும் என் முதலுக்கும் மோசம் வராம குடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு கரையம் பண்ற வேலையை பாரு. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முத்தையா, என்ன பத்தி தெரியும்ல, கிளம்பு. சொல்லுப முத்தழுகு. எங்க போகும்போது மீன் வாங்கி குடுத்தனுப்ப சொன்ன மறந்துட்டீங்களா? மறப்பேனாமா? வாங்கி நம்ம கிட்டு பையன் கிட்ட கொடுத்து அமிச்சிருக்கேன். இந்நேரம் வீட்டு பக்கத்துல வந்திருப்பானே? அவன் ஊர் பொறுக்கிட்டு வீடு வந்து சேர்றதுக்குள்ள மீன் கருவாடாயிடும். டேய், அந்த வாட்ச்மேன் ரூம்ல மீன் வாங்கி வச்சிருக்கேன், வீட்டுல கொண்டு போய் சீக்கிரம் கொடுத்துடுவா, இல்லனா இதே சாக்கா வச்சிட்டு கோச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு போறான். அதான் வந்துட்டான்ல, கேளுங்கயா. இது கேக்குறேன்,
கிட்டு பையன் என்ன பண்ணா? எங்க அவன்? தப்பி ஓடிட்டாயா? சரி, இதெல்லாத்தையும் பங்கிட்டு பண்ணிட்டு பனையூருக்கு போய் நில்ல ஏத்திடுவா. சரிங்க ஐயா. இதெல்லாம் நியாயமே இல்ல. நடந்தது என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க பாட்டுல போனா இப்படி ரவுடி தனம் பண்றவங்கள யார் தட்டி கேக்குறது? சொக்கா, நான் வாய மூட மாட்டேங்க. தப்பு நடந்திருக்கு, விசாரிங்க. தப்பு நடந்திருக்கும், ஐயனாரு தட்டி கேட்டிருப்பான். வாக்குவாதம் மை கையால போயிருக்கும். விடு. விட மாட்டேங்க. இப்ப அவனை விசாரித்து தட்டி வைக்கலாம், அப்புறம் எல்லாரும் தடி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சொல்லிட்டேன். இல்ல சொக்கா, இல்லங்க. அப்பா நான் சொல்றேப்பா. வேணாம் முதா, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ போய் வேலையை பாரு. ஏன் அவ்வளவு விரட்டுற? மாட்டிக்குவேன் பயமா இருக்கா? என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். நீ சொல்லுமா. நீ தாண்டி கண்ண போத்தணும். ஒண்ணுல இருந்து 50 வரைக்கும் எண்ணணும். சரியா? யூரியானலாம் ஆடப்படாது. ஆட மாட்டேன்டி. போ. பொத்துற பொத்துற. 1 2 3 4 5 6 7 8 நீ ஒன்னும் பயப்படாதமா, உனக்கு துணை அண்ணன் நான் இருக்கேன். தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்லம்மா, போய் வேலையை பார். சரியா அண்ணே? என்ன கண்ணை கசக்கிக்கிட்டு அமுதா? சின்ன பிள்ளைண்ண, மனசு வருத்தப்படும்ல, விடுங்கண்ணே. இல்லப்பா, நான் தான் சின்ன பிள்ளை தனமா உனிய தப்பா நினைச்சு பேசிவிட்டேன். நீ பெரிய மனுஷனா ஒசம் தெரிக்கிற, என்னைய மன்னிச்சு ஐயனாரு. என்னண்ணே பாக்கியம் பேரை வந்துட்டாமா? இந்த வந்துட்டேன் மாமா. ஐயனாரு, உன்னை எந்த நேரம் குறை சொல்லிக்கிட்டே தெரியவானே சொக்கேன். அவனே வந்து மில்லுல நடந்ததை சொல்லி வருத்தப்பட்டு போனான்ப்பா. அவன் என்னத்தை போலதான் எல்லாம் நடக்கும். அது கிடக்கட்டும். தலைவர் உன் மேல ரொம்ப பிரிய வச்சிருக்கனால ஊரு கண்ணே உன் மேலதான் சம்பி பட்டிருக்கோம். கிழக்கமா பார்த்து நின்னு சுத்தி போடணும். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, கெட்டவ கண்ணு, கண்டவ கண்ணு, லொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் கடுவு போல வெடிக்கணும். துப்புப்பா. போதுமா எனக்கு? தாத்தாக்கு சாப்பாடு போடு. எனக்கு வேணாயா? நீ நல்லா சாப்பிடு. ஏன் வேணா? சந்தோஷத்துல பசி எடுக்கலையா? அப்படி என்ன தாத்தா சந்தோஷம்? எத்தனையோ தடவை உனக்கு பொண்ணு பார்த்தோம், எதுவும் அமையல. ஆனா இப்போ உனக்கு பொருத்தமா ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்குல்ல, அதான் சந்தோஷம். ஆமாப்பா, ரொம்ப வசதியான குடும்பமா. சொந்தம் வந்தா எக்கச்சக்கமா. முத கெவரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு குடிவாதமா இருந்திருக்காங்க. அப்புறம் நம்ம தரகர் நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லவுமே நமக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிருக்காங்கப்பா. பொண்ணு போட்டோ அனுப்பிருக்காங்க, அப்பா படத்துக்கு பின்னாடிதான் இருக்கு. போட்டு வெளிச்சத்துல பாரியா ஐயனாரு. நீனு தூங்கலையா? சந்தோஷத்துல தூக்கம் வரலப்பா. ஐயனாரு, பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்ற, பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கான்னு சொல்ற, ஏன் நீ வச்சாலும் உனக்கு எட்டாது. பொண்ணு கொடுப்பாங்க எனக்கு என்னவோ சந்தேகம். தூப்ப வாயில போட்டு கல்யாணம். மாப்பிள்ள இவ்வளவு ஆசை ஆசையா சொல்லிட்டு இருக்கான். மோத்தல அறிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. உன்னே மாதிரி இல்லையா மாப்பிள்ள யோகக்காரன். எல்லாம் ஒன்னாலதான்டா. வாய் மொழி சும்மா இருக்க மாட்டேன். குளிச்சுட்டான் பாரு.
மாப்ள கிடைச்சிருச்சா? இந்தாம்மா பூ வச்சுக்க. கார்த்திகா நீ போய் தானே சொன்ன? என்ன போய் சொன்ன? இல்ல நீ போய் தான் சொல்லிருப்ப. பாட்டி நீயா முடிவு பண்ணிக்காத, என்ன சொன்ன சொல்லு. நீ உனக்கு ஒரு பொறுக்கிதான் புருஷனா வரணும் சொன்னியே, அது போய் தானே? ஐயோ பாட்டி, அது உன் மேல சத்தியமா உண்மை? அத்தை எங்க கருணா ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இல்லம்மா, அவனுக்கு ஜோரம். அவனுக்கு பிடிக்குமேனு பால் பணியாரம் செஞ்சேன், அதை கூட புள்ள சாப்பிடல. அடப்பாவி, ஜொரோன்னு சொல்லி ஸ்கூல் கட்டி அடிச்சுட்டு பால் பண்ணி என்ன சாப்பிடுறியா? இரு இரு, இப்பவே போய் உன் திருட்டுத்தனத்தை அப்பா கிட்ட சொல்றேன். ஏ கார்த்திகா, சாப்பிடுறியா? போடா. கார்த்திகா, உன் கையை காலா நினைச்சு கேக்குறேன், மாமா கிட்ட மட்டும் சொல்லிடாத. அப்ப ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்பு. அது முடியாதே. ஏண்டா? அந்த முட்டுக்கான அடி டீச்சர் ஹோம்ஒர்க் பண்ணாம ஸ்கூலுக்கு வந்தா திரும்பி வீட்டுக்கு அமிச்சிருவோன்னு சொன்னாங்க. அதான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு எதுக்கு திரும்பி வெட்டி வரணும்னு லீவ் போட்டேன். எப்படி நம்ம ஐடியா? ஐடியா இரு. என்ன சொல்ல கும்ப மாட்டியா? இரு, என்ன பண்ற பாரு. சாரி 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 சாரி. பரவாயில்லைங்க. சாரி. ஐயா இருக்காருங்களா? மேல மாடியில இருக்காங்க, போய் பாருங்க. சரிங்க. நல்லா மாட்டிக்கிட்டியா? உன்ன டேய். சரி 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 சரி, நான் கலெக்டர் ஆபீஸ் வரணும், போயிட்டு வரேன். ஆ வணக்கம் ஐயா. வா. என்னரே, என்ன விஷயம் ஐயா? இன்னைக்கு பொண்ணு பார்க்க வெள்ளனூருக்கு போறோம். அப்படியா? நல்ல விஷயம் தான். இடமெல்லாம் எப்படி? நல்ல இடம் ஐயா. நல்லது. ஐயனார் கோயிலுக்கு போய் வேண்டுதலை வச்சு பூட்டு போட்டுட்டு கும்பிட்டுட்டு போ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிங்க. ஆமாம், அந்த ஊருக்கு பஸ் அவ்வளவா இல்லைல்ல? இருக்குங்க ஐயா, ஏழாம் நம்பர் பஸ்ஸு, நாலு ரோட்டில் இறங்கி ரெண்டு பேர் நடந்து போனா அவ்வளோதான். நீ நம்ம லோடு வண்டி எடுத்துகிட்டு போ. சரிங்க. இந்தாப்பா, கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுதல் வச்சு பூட்டு போடு. அப்பனுக்கு கூறு கட்டு போச்சுடி. கவர்மெண்ட் மாப்பிள்ளைய பாரு, நாலு பவுன் சேர்த்து போட்டாலும் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்துவான். ஏதோ லோடு வண்டி ஓட்டுறவன சோடு சேர்க்கறானா. இந்த வண்டி எத்தனை நாளைக்கு ஓடுதுன்னு பாப்போம். முதல்ல மாப்பிள்ளை குடும்பம் எங்களுக்கும் கை இருக்கு. உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமா?
மாம்பழம் பிடிக்காது, ஆனா மாங்காய் பிடிக்கும். உங்களுக்கு பேரிச்சம்பழம் பிடிக்குமா? பேரிச்சம்பழம் பிடிக்காது, ஆனா பேரிக்காய் பிடிக்கும். உங்களுக்கு மீன் பிடிக்குமா? மீன் பிடிக்காது, ஆனா கருவாடு பிடிக்கும். உங்களுக்கு இப்படி ஒண்ணா கத்த கத்த கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கோழி கூவி விடிஞ்சிரும். அப்ப கூட கோழி பிடிக்குமான்னு தான் கேட்பேன். நானும் கோழி பிடிக்காது, பிடிக்கும்னு சொல்லுவேன். உங்களை போட்டோல பார்த்தப்பவே பிடிச்சி போய் உங்களுக்குன்னு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உங்க கையளவு எனக்கு தெரியல, இருந்தாலும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த வளையல் ஈஸியாக உங்க கையில் சேர்ந்துச்சுன்னா நாமளும் ஒன்று சேர்ந்துருவோம். கண்டுபிடிச்சு நீங்க ஒருத்தர உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்கன்னு சொல்லுவான். அவ உண்மையிலேயே யாரையாவது காதலிச்சா இவன் எப்படி கண்டுபிடிச்சானோ ஆச்சரியப்படுவான். அதே அவ யாரையும் காதலிக்கலனா செருப்படி வாங்காம கண்டுபிடிச்சா ஐடியா ஓகேதான். ஆமா, நீ டெஸ்ட் பண்ண போற அந்த பொண்ணு யாரு? ராசகுமாரி வந்துட்டா. ஏ சுப்பு, போடா உனக்கே நீ வச்சுக்கிற ஆப்பு. அந்த பொண்ணுதான் மண்ணு பாத்தியாடா? நான் பாக்கலையே. எங்க பொறி உருண்டையே பாத்துக்கிட்டு இருந்தா பொண்ணு எப்பறம் பாப்ப? வாடா. காதல பத்தி உனக்கு தெரியும். சொத்துக்காக நான் ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டு என் புருஷன் பீம் பாய்க்கு தெரியாம பாத்துக்க. பிள்ளையாரப்பா, வயசான காலத்துல மனசு ஜில்லுன்னு இருக்கட்டுமேனு ஒரு சின்ன வயசு பொண்ண கட்டியிருக்கேன். அவ எதை கலவாணித்தனம் பண்றது மாதிரி தெரியுது, அத காட்டி கொடுப்பா. எவகிட்டியோ போறான் ஏக்கா? யாரா? அக்கா மனசுல ஒரு ரகசியம் தூங்குது, எழுப்பி விடட்டுமா? கூடிய சீக்கிரமே டாடா காட்டிட்டு அவரோட எஸ்கேப் ஆக போறீங்க, சரியா? மேலவாடா. எதுக்கு? எவன்டா? நீ யாரியா? இவ என் பொண்டாட்டி நெஞ்சாங்கூட்ல இருந்து டாடா காட்டுறவன் எவன்டா? எவன் சொல்லிடுவானோ? சொல்லிடாதா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் அவருதான் சொல்லிட்டாரே. என்ன கேட்டா காட்டுறியா நீ? டாடா இல்லைங்க, நான் இல்லைன்னு
சொல்றேன். ஐயோ நான் இல்லங்க. ஆமா, அம்மா கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்? வழக்கம் போலதான், என் செல்ல பாட்டி, அப்பா, அத்தை, சிங்கப்பூர் மாமா, கர்ணா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு பொறுக்கிதான் புருஷனா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். இத நினைச்சா தண்டி எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. உன் அப்பா என்னடா, உன்னை அரண்மனையா பார்த்து கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். நீ ஒரு பொறுக்கிக்கு தான் வாக்கப்பட்டு போவேன்னு புடிவாதமா இருக்க. ஏன்டி இப்படி வம்பு பண்ற? ஒரு பொறுக்கி தான் மாப்பிள்ளையா வரணும்னு எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்துற. ஐயோ அத்தை பாட்டி, பொறுக்கின்னு சொன்னே பயந்துட்டீங்களா? பொறுக்கினா நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவன் இல்ல. நான் சொல்ற பொறுக்கியே வேற. அதாவது 100 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல நல்ல குணவதியா, தன்னம்பிக்கை உள்ளவளா, பொறுப்பு உள்ளவளா, தெய்வ பக்தி உள்ளவளா, குடும்பத்துக்கு ஏத்தவளான்னு பார்த்து பொறுக்கி எடுப்பானே, அப்படிப்பட்ட நல்லவனை தான பொம்பளை பொறுக்கின்னு சொன்னேன். இப்ப சொல்லு பாட்டி, நான் ஒரு பொம்பளை பொறுக்கிய தான் கட்டிக்குவேன்னு சொன்னது சரிதானே? வரட்டா? ஆமா, உன்னை பார்த்தா தாத்தா கூட நல்ல பொறுக்கியா தெரியுது. பொண்ணு பாத்துட்டீங்களா? பாத்தாச்சுங்க. பொருத்தம் பார்த்து முகூர்த்தம் குறிக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. அதுக்கு தான் இந்த ஸ்வீட்லாம் எடுத்துக்கங்க. ஓகே, தேங்க்ஸ். வரேங்க. சரிங்க. அண்ணே, என்னடா முத்தையா நம்மளுக்கு கொச்சு வச்ச நிலத்த ரத்தன சம்பர் கிரைமெண்ட் இருக்கு, ரகசியம் பேசிக்கிட்டே. முதலுக்கு வட்டி போட்டு கூட்டி கழிச்சு பார்த்தா உனக்கு வர வேண்டியது 1,00,000 ரூபாய். வாங்கிட்டு மரியாதையா கையில போடு. ஆதி, இது ரொம்ப அக்கிரமம். இன்னைக்கு எங்க மண்ணோட மதிப்பு 40,00,000 போகுது. இப்படி அநியாயமா நடந்துக்காத. என் மக கல்யாணத்துக்காகத்தான் என் பாட்டங்காலத்து மண்ணைய நான் விக்கிறேன். தயவு செஞ்சு என் மண்ணை விட்டு கொடுத்துரு. உன் பொண்ணை விட்டு கொடுத்தாலும் இந்த மண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன். போட மாட்டேன். அவமானப்படுத்தமா? என்ன கேளுங்க அம்மா, தென்மணி என்ன காரியம் பண்ண தெரியுமா? ஐயா தெரியும், காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான். நமக்கு புரோக்கர் கமிஷனே கிடைக்க மாட்டேங்குது. நீதான் எனக்கு டேய், அந்த பொண்ணு தாண்டா இன்னைக்காவது காரியத்துல சொதப்பாம இருக்கணும், புரியுதா? இந்த பொண்ணு அறத்தங்க போறீங்களா? நீங்க நம்ம வேலைக்கு ஆகாது, நம்மளே களத்துல இறங்க வேண்டியதான்.
இவனா மாட்டினா தேங்காய் உடைச்சிருவானே. பூ வாங்கிட்டு வரேன் போனா இன்னம்மா பூ வாங்குறா? நேரம் ஆகுது, இந்த பக்கமா போயிட வேண்டியதான். பாதா இவ இங்கதான் பூ வாங்கிட்டு இருக்காளா? விடக்கூடாது, கோயில் கூட பார்க்காம என்ன கொஞ்சம் கொஞ்சரா வரட்டுமா? தப்பிச்சிட்டானே பசங்க, சும்மா தான் பாக்குறாங்கன்னு நினைச்ச. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தைரியமா எதிர்க்க வந்து நின்னு உன காதலிக்கிற என்ன கட்டிக்கிறியான்னு கேப்பானுங்க. ஜாக்கிரதடி, அப்படி எவனாவது வந்து கேட்டா செருப்பாலதான் அடிப்பேன். அது சரி, நீ என்ன பண்ணுவடி? இது வரைக்கும் யாரும் அப்படி சொல்லல, சொன்னா அப்ப பாத்துக்கலாம் வா. கார்த்திகா யாரையுமே காதலிக்கிறியா? இதை கண்டுபிடிக்கவா இவ்வளவு செலவு பண்ணோம்? வீணா டயத்தை வேஸ்ட் பண்ணி விட்டுட்டோமே. இனிமையாவது இழுத்து பிடிப்போம். காண்ட மிருகம் பொண்டாட்டி ஆத்தாடி, இவன் பொண்டாட்டியை நாம தான் வச்சிருக்கோம் நினைச்சிட்டானே. இவன் வந்து எப்படி தப்பிக்கிறது சொல்றான்? இப்படி இருக்கா? அடு பெரியது, தாழ தட்டி விட்டுறாம அதுல பத்த வச்சுட்டு போங்க. பயப்பட வேண்டியது இல்ல, அவங்க நல்லா இருக்காங்க. இப்ப மயக்கத்துல இருக்காங்க, கண் முழிச்சதும் போய் பாருங்க. வருஷத்துக்கு ஒரு ஆளை முழுங்கி தொலைச்சிடும். அந்த கண்டத்துல இருந்து நம்ம கொலசாமி ஐயனார் அப்பன் தான் உன்னை காப்பாத்தி இருக்காரு. பாட்டி, காப்பாத்தினது என்னமோ ஐயனார் தான். அந்த நேரத்துல நம்ம ஐயனார் மட்டும் இல்லைன்னா கார்த்திகாவை உயிரோட பாத்திருக்க முடியாது. ஐயோ,
அவங்க அம்மா தொப்புள் கொண்டு தாயத்து காணாம போயிடுச்சு. அவ அத நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா, என்ன சொல்லியும் சமாதானமாக மாட்டேங்கிறா. ரொம்ப பயந்து போயிருக்காப்பா. பச்சை வெட்டி சாமியார வர சொல்லு, கொஞ்சம் விபூதி போடுவோம். ஐயனார் உனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்குடி, அது ஆயுசுக்கும் உன்னால மறக்க முடியாது. அம்மா தாத்தா எல்லாரும் வந்திருக்காங்க, மாமா உன்னை கூப்பிட்டாரு. வாங்கம்மா. நல்லா இருக்கியாம்மா? அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நான் வாழணும்னு நினைச்சது என் பொண்ணுக்காக தான். அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா ராணி நரம்பெல்லாம் அந்த நிமிஷமே அடங்கிடும். என்னங்க பெரியவங்க நாமளே மனசு உடஞ்சு பேசினா சின்ன பொண்ணு மனசு தாங்குமா? வாங்கிக்கங்க ஐயா. வேணங்கய்யா, இதை வாங்கிட்டா மனசு உறுத்தும், இதை கூலிக்கு வேலை செஞ்ச மாதிரி ஆயிரும். வேணங்கய்யா. உன் மனசு எனக்கு புரியுதுப்பா. என் பொண்ணு உசுருக்கு விலையா நான் இதை கொடுக்கல, அதுக்கு விலையும் இல்லை. நான் நல்ல பிள்ளையா பெத்து வளர்த்த இந்த புண்ணியவதிக்கு மரியாதை செய்யணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் இதெல்லாம். வாங்கிக்கங்கம்மா. இந்தாங்கம்மா, இதோட என் கடமை முடிஞ்சு போயிடல. ஐயனார் கல்யாணத்தையும் சிறப்பாக செஞ்சு வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏப்பா ஐயனாரு, என் மருமவ செல்ல கிளிக்கு இந்த நெக்லஸ் போட்டா நல்லா இருக்குமாயா? மா, உனக்கு பிடிச்சிருந்து நீ எதை செஞ்சாலும் நல்லா தானே இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படியே அம்மா பாசத்துல இருந்தீனா சரித்தே. என் பேர மாற மாட்டான். உனக்கு மாமியார் என்ற கொம்பு மலக்காம கொம்பு மலச்சா என்ன தப்பு? ஒத்தப்பிள்ளைய ஊரு மெச்சு ராசா மாதிரி வளர்த்துருக்கே, வர்றவன் எனக்கு அனுசரிச்சு போறோம்னா கொம்பு மலைக்கத்தான் செய்யும். நம்ம குடும்பத்தை பத்தி பக்குவமா எடுத்து சொல்லுவேன், கேக்கல கொம்பு மலைக்கத்தான் செய்யும். ஏமா என்னடா ஏன் சிரிக்கிற? இல்லம்மா, உனக்கு கொம்பு வச்சு பார்த்தா பயமா இல்லம்மா? பாவமா இருக்கு. என்னடா சொல்ற? கல்யாணத்துக்கு பாப்பா பின்னால் பண்றாங்க இப்பயே. என்ன சொல்றானு மாப்பிள்ளை மறுபடியும் வந்து பொண்ணு வேணும்னு சொல்லிட்டாங்களா? மானகட்ட பயலுக, சொத்து காண்டி கட்டிருந்தா கூட அத்துக்கிட்டு போயிருவாங்க போல இருக்கு. கொஞ்சம் கூட சூடு சொரணும் இல்ல. வெக்கம் கட்ட பயலுக, ஏன் பிள்ளைய கட்டிக்க அவளும் குடுத்து வைக்கல, அவளா நல்லா இருப்பாளா? 9 வாரம் நித்திய கல்யாண் பெருமாளுக்கு மாலை வாங்கி போட்டா மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள அம்மையன்னு எங்க கிளவி சொல்லிச்சு. அது 8வது வாரமே நடந்துருச்சு. வர சனிக்கிழமை 9வது வாரம் நீங்களும் வாங்கல, சேர்ந்து மாலை வாங்கி போடலாம்.
செலக்கிளி உங்களை யார் வர சொன்னது? நீ தர வர சொன்ன? ஐயோ, அது போன வாரம். இப்போ மாப்பிள்ள மாறி போச்சு, உங்க வீட்டுக்கு சொல்லிவிட்டாங்களே. செலக்கிளி, இதை சொல்ல உனக்கு மனசு கஷ்டமா இல்லையா? எனக்கு என்ன கஷ்டம்? நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு கை நிறைய சம்பாதிக்கிற கவர்மெண்ட் மாப்பிள்ளைய கட்டி வைக்கிறாங்க. அவர் தான் மாப்பிள்ளனு முடிவானதும் சேர்ந்து மாலை போட அவரை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். அவர் வர நேரம், நீங்க போங்க. எங்க நான் வாங்கி கொடுத்த வளையல்? அது கிழவி கழட்டி குப்பையில போட சொல்லிடுச்சு. அவர் வந்துட்டாரு, நீங்க கிளம்புங்க. மல்லிப்பூ மட்டும்தானா? அல்வா வாங்கிட்டு வரலாம் தான் நினைச்சேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். யாரு? உங்க அத்தை. ஓ, மை மாமி. கடைசியில பாரு, பொண்ணு பக்கத்துல இருக்க போகுது. நீ போய் வேலைய பாருடி. நீ என்ன முதல்ல நிக்கிற? அட, என்ன பண்ணி பொண்ணு குடுக்கலன்ற விஷயத்த அன்னைக்கே சொல்லியிருந்தாக்க, இந்நேரம் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணமே முடிச்சு வச்சுக்கலாமே. சொக்கா, கல்யாண வாழ்க்கைங்கிறது வம்சத்தை விருத்தி பண்றது, அது சந்தோஷத்துலதான் ஆரம்பிக்கணும். வேண்டாம், அவர் பத்துக்கிட்டு வந்து கட்டி வச்சு மெத்தவங்களோட சாபத்துல ஆரம்பிக்க கூடாது. ஐயனாரு, இனிமே நீ பொண்ணு பார்க்க போனா உன்னை யாரும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இந்தா சாவி, என் காருக்கு இனிமேல் நீ தான் டிரைவர், மாசம் 10,000 சம்பளம். இந்தா அப்படி அப்படிங்கிறல்ல. ரொம்ப நன்றி. நல்லா இருப்பா, எழுந்துரு. இனிமே நீ பொண்ணை தேடி போகவே வேண்டாம், பொண்ணே உன்னை தேடி வரும்பாரு. சொல்லுமா. அப்பா, நான் காலேஜ் போகணும். கர்ணா ஸ்கூல் வேலையில காலேஜ் போயிட்டுமாப்பா? வேணா 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 வேணா, நான் இப்ப கார் அனுப்புறேன், நீ வெயிட் பண்ணி கார்லயே போ. சரி. கார்த்திகா, கார் ஐயனார் எடுத்துட்டு வந்திருக்கு, வா. அண்ணே, உனக்கு வண்டியை மாத்தி கொடுத்துருச்சா? லோடு வண்டி மாதிரி ஓட்டாத, ரொம்ப பணம் போட்டு வாங்குனது, பத்திரமா போயிட்டு வா. சரிங்க, இப்ப கிளம்பலாமா? போறப்ப மலையம்மா கோயில சாமி கும்பிட்டுட்டு கார்த்திகாவை நிக்க வச்சு இந்த தேங்காய் மூணு சுத்தி சுத்தி திருஷ்டி கழிச்சுட்டு வாசல்ல உடைச்சிட்டு போ. இந்த இப்பவாவது பொறுப்பில்லாமா பாட்டி? என் அழகு பேத்தி, போ பாத்து போயிட்டு வா. சந்தோஷமா இலைகளிலே
புயல் போகும் வழி ஆடும் பூக்காடு போம் உடல் அதிர்கின்றதே இது நானே தானா என் உள்ள வார்த்தை வந்து நாவில் தேயுதே உடலை சார்ந்ததா உள்ளம் சார்ந்ததா காதல் என்ற கர்மம் உயிரில் பாதியை உருக்கி போவதே எதற்கு இந்த மர்மம் என்று புரியவில்லை பணத்துக்காக பண்ணல உங்க மேல உள்ள பிரியத்துக்காக பண்றேன் அப்ப பணத்தை கொடு பணத்துக்காக தான் பண்றேன் விஷயத்தை சொல்லுங்க நான் சொன்ன அந்த பொண்ணு கிட்ட போய் இந்த லவ் லெட்டர் கொடு ரொம்ப பழசா இருக்க இந்த லவ் லெட்டரை வாங்கிட்டீங்கன்னா என் டியூட்டி முடிஞ்சிடும் டேய் இந்த லெட்டரை யாரா கொடுத்தா இதா அவர்தான் நிஜமாவா சொல்ற ஆமா தலைவா லெட்டர் கொடுக்கறதுக்கே பயப்படுறவன் நாளைக்கு ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னா எப்படி வருவேன் அவ கேக்குறா தலைவா எனக்கு அப்படியே கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு நீயே கொடுத்துரு தலைவா அதுவும் சரிதான் நீ கொடுத்த அடியில இன்னும் ஓடி இருப்பானுங்க சரி சரி என்னங்க உங்க மனசு புரியுது இது பப்ளிக் பிளேஸா கார்த்திக வரவங்க கூச்சப்படுறா வேணும்னா நான் வெளியே போய் ஒரு ஓவரமா வெயிட் பண்ணிட்டா ஷேடோல தான் நிக்கிறேன் நீங்க கண்ணை மூடிக்கங்க அவ எடுத்துப்பா அப்ப சரி டேக் இட் வாங்க வாங்க போயிடலாம் வாங்க டேக் இட் ஸ்பீட் மா டேக் இட் மா ஏண்டா ஏன் பொண்டாட்டிக்கு ரோசா அப்பு கொடுத்து வெயிட் பண்றியா இல்ல நான் இல்ல மட்டும் நீ பதில் சொல்லு யாராணி முதலாளி கேளுங்க முதலாளி சொல்றா யாருக்குடா இந்த பூ எல்லாம் உனக்கு தான் காதல வச்சுக்க பொண்ணு மாதிரி என்னால கத்த முடியாட்டியும் மெதுவா உன சொல்றேன் நல்லா கேட்டுக்க கட்டின பொண்டாட்டிய வீட்டுல தொலைச்சிட்டு வீதியில தேடாத நல்லால தம்பி இந்த பொண்ண பாரு செவப்பா அழகா இருக்கும் அழகா இருக்கும்னா நம்ம தலைவர் பொண்ணு கார்த்திகா மாதிரி இருக்குமா அந்த அளவுக்கு இருக்காது அதுல பாதி இருக்கும் அந்த மாதிரி பெரிய எடுத்து பொண்ண கட்டிக்க மச்ச இருக்கணும்டா கரெக்டா சொன்ன அது மச்ச எங்க இருக்கணும் தெரியுமா வலது பக்க தோல்லப்பா என்ன விஷயம் அது வந்து என்ன நம்ம மாட்டி விடுறோ முறைக்கிறாங்க எஸ் ஆயிருமா நீங்க போங்க இனிமே வரமாட்டான் டேய் வாங்கடா எமர்ஜென்சி எல்லாம் ஓட்ட ஓடுறாயா விடாமப்ல
கொஞ்சம் சொதப்பிட்டடா. என்னடா ஆனா சக்சஸ், விடு வண்டிய. என்னடா சொல்ற? ஆமாமா, கார்த்திகாவை முத முதல்ல கோயில்ல பரதநாட்டியம் ஆடும் போது பார்த்தேம்மா, அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, விஷ்ணு மட்டும் இல்ல, கார்த்திகாவை காதலிக்க 1000 பேர் இருப்பான். ஆனா கார்த்திகா மனசுல யார் இருக்கான்னு கண்டுபிடிக்க நானும் விஷ்ணுவும் டெஸ்ட் வச்சோம். ஆனா சில இடத்துல டெஸ்ட் சொதப்பிருச்சு, பட் எவ்ரிதிங்ஸ் நவ ஃபைன்மா. இவன் சொதப்பினாலும் அதுக்கு அவ இது வரைக்கும் யாரையும் திரும்பி கூட பாக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து அவ யாரையாவது காதலிக்கிற மனநிலையில இருக்காளான்னு லவ் லெட்டர் கொடுத்து டெஸ்ட் பண்ணலான்னு நாங்க முடிவெடுத்தோம். முடிவெடுத்தோன்னு சொல்லாரா? முடிவெடுத்த அந்த விஷப்பரிச்சைய விஷ்ணு வேணான்னு சொன்னாலும் விஷ்ணுவுக்கு அவன் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பொண்ணு இருக்காளான்னு நிரூபிக்கிறதுக்காக அவனோட உயிர் நண்பன் நானே டைரக்டா களத்துல இறங்கினேன், லவ் லெட்டர் கொடுத்தேன், டெஸ்டும் வச்சேன். பட் The great girl pass ஆயிட்டா. வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா செருப்பாலே அடிச்சிருப்பா. அவ நல்ல பொண்ணா இருந்ததுனாலதான் அவ உங்களை எதுவுமே செய்யல, அவங்க அப்பா கிட்டயும் போய் சொல்லல. விஷ்ணு, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா நீ நேரம் என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல, நான் அந்த பொண்ணோட அப்பாவை வர சொல்லி பேசி முடிச்சிருப்பேனே. தெரியுமா, நம்ம ஸ்டேட்டஸுக்கு போட்டி போட்டு பொண்ணு கொடுப்பாங்க. வர்ற பொண்ணு யாரையாவது காதலிச்சிருந்தா நம்ம ஸ்டேட்டஸ் அந்த பொண்ணோட காதலை அழிச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் இந்த டெஸ்ட் எல்லாம். கார்த்திகா ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேமா. சரிப்பா. என்னடி இது ஐயனார் துணை, ஓவர் பக்தியா இருக்கு. இது பதிபக்தி. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தானே துணை? அதான் என் புருஷன் பேர் போட்டு துணைன்னு எழுதியிருக்கேன். ஏய், நீ மட்டும் ஆசையை வளர்த்துக்காத, ஐயனார் கிட்டயும் சொல்லிடு. ஆமாடி, சொல்லிடு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். கேளுங்க. நான் ஒரு முடிவெடுத்தா அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னங்க பேசுறீங்க, நீங்க யோசிக்காம எதுவும் முடிவெடுக்க மாட்டீங்க. ஐயா ஒரு முடிவெடுத்தாலே அதை பத்தி உங்ககிட்ட தான் கலந்துக்கிறாரு. அப்படி இருக்கப்ப நீங்க ஒரு முடிவெடுத்தா அது 100% சரியா தாங்க இருக்கும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். உங்களை உசுரா காதலிக்கிறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா 100 வருஷம் வாழ போறதா கனவு கண்டுட்டு இருக்கேன். என் கனவு பழிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்லுங்க. என்னங்க, நில்லுங்க, பதில் சொல்லாம போறீங்க? கார்த்திகா, நீ ரொம்பவே தப்பான முடிவு எடுத்திருக்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என் மேல காதல் ஓரளவுக்கு உங்ககிட்ட நடந்திருக்கேன், அதுக்காக என்ன மன்னிச்சு. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? கார்த்திகா, நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. நீங்க தெளிவா தானே இருக்கீங்க? ஐயோ, நீ உங்க அப்பா பத்தி யோசிக்காம பேசுற. அவருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை காப்பாத்தோடைய பொறுப்பு உனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அவரு உங்க மேல உசுரா இருக்க. இப்படி ஒரு விஷயத்த அவர் கேள்விப்பட்டாரு. ஐயோ, வேணாங்க, மனசை மாத்திட்டு படிப்புல கவனம் செலுத்துங்க. ஒரு நிமிஷம், நீங்க என்ன காதலிங்க இல்ல காதலி கடி போங்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா என் மனசை மாத்திக்க சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. நான் உங்களை காதலிப்பேன், காதலிச்சுட்டே இருப்பேன். என் மனசை யாராலையும் மாத்த முடியாது. இது குலசாமி ஐயனார் மேல சத்தியம்.
யோ மாப்பிள, உன்னை எங்கெல்லாம் தெரியுது? செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா? சிக்னல் இல்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே ஏறி உட்காந்துக்க, கிடைக்கும். ஆளை பாரு, ஐயா வீட்டுல உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. முதல்ல ஐயா வீட்டுக்கு போ. போதைக்கு இந்த மாத்திரைய வாங்கி கொடுங்க, நான் ஈவினிங் வந்து பாக்குறேன். ஆ வரேங்க. சரிங்க. யா ஏனார், எங்கப்பா போயிட்ட? இந்த பள்ளத்தூருக்கு போய் இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. ஐயா யாருக்கு? நம்ம கார்த்திகாக தான். ராத்திரி இருந்து ஒரே ஜுரம், பேரஞ்ச மாதிரி இருக்கு. என்னத்தை பார்த்து பயந்துச்சோன்னு தெரியல. ஏய், நம்ம பச்சை வெட்டி சாமியார் கூப்பிடுறதுக்கு யார் போயிருக்கா? ஐயா நம்ம மூர்த்தி போயிருக்கா. ஐயா சரி. ஏய், இன்னும் ஏன் இங்க நிக்கிற? சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு போ. சரிங்க. கடத்தில் விழுந்த போது காப்பாத்தினதா சொன்ன, அது இந்த பையன் தான். உயிர்களை காப்பாற்றக்கூடிய பாக்கியம் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்கும். வாப்பா, இந்த கயிறை உன் கையாலேயே அந்த பொண்ணு கையில கட்டி விடுப்பா. வா. இந்திரா ஐயனார், வா வந்து கட்டி விடு. ஓம் சக்தி பராசக்தி. இந்த கையில கட்டுற கயிறை அவ கழுத்துல கட்டினீங்கன்னா காலம் பூரா அவ ஆரோக்கியமா இருப்பாள். எங்களுக்கு எல்லாம் தெரியும், அவ மனசை குணப்படுத்துங்க. பார்த்தல கோவணத்துல மூணு காசு இருந்தா களவாணி பைய கூட கௌரவமா போறான். கேளுவே, எங்க முத்தழுது? ஊர் வாய் அடங்கினாலும் உன் கொண்டாட்டி வாய் அடங்குதா? நீ ஜெயிலுக்கு போனது அவளுக்கு அவமானமா போயிடுச்சான். கோவச்சுக்கிட்டு அவன் அப்பா வீட்டுக்கு போயிட்டான். போயிட்டானா? அப்படியே விட்டுடுவியே, போய் பேசி கூட்ட வேண்டியதானே? பேசி பார்த்தேன். முறையா என்ன பண்ணமோ அதை முத்தையாவுக்கு கொடுத்து அவன் நிலத்தை கரையம் பண்ணாதான் போன மானமும் திரும்பி வருவா, போன அவளும் திரும்பி வருவாளாம். இங்க பாரு, கொலைக்கிற நாய்க்கெல்லாம் கொழுக்கட்டை போட முடியுமா? கொழுப்பு ஊத்துனா தானா திரும்பி வருவா. நீ போய் தலைக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டு உள்ள போ. ஆதிலிங்கம் பண்ண கல்லவணித்தனத்துக்கு அவனெல்லாம் ரெண்டு வருஷம் உள்ள வச்சிருக்கானுங்க. ஏசா வாபஸ் வாங்கி அவனை வெளியே விட்டு விட்டீங்களே. சொக்கா, ஆதிக்கு திடரை வாங்கி கொடுத்துருந்தா கோச்சிட்டு போன அவன் பொண்டாட்டி கண்ணை கசிட்டு அவங்க அப்பா வீட்டிலே இருந்திருப்பா. பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்ச முத்தையா பணம் போட்ட முடியாம தவிச்சு போயிருப்பான். இதெல்லாம் நடக்கணுமா? கண்ணாடி உடஞ்ச அப்புறம் ஓட்டுறதுல பிரயோஜனம் இல்லை, உடையாம பார்த்துக்கணும். ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கணும், ஆதியும் திருந்தணும். அதுக்கு தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கினேன். அவனுக்கெல்லாம் அவங்க நல்ல மனத்தை புரியாதுங்க, அவெல்லாம் திருந்த மாட்டான். சொக்கா, என்ன பாக்குற? உன் மண்ணோட அடமான பத்திரம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல விலைக்கு வித்துக்க. வித்துட்டு என்னோட முதல் மட்டும் கொடு போதும். வட்டி பணத்தை உன் பொண்ணு கல்யாணத்துக்கு என்னோட மொய்யா எழுதிக்க. நீயும் நல்லா இரு. கட்டாயம் அந்த பரிச்சை எழுதி ஆகணுமா? சொன்னா கேட்க மாட்டேங்க. மாத்திர பையில வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடுமா. போகும்போது பார்த்து பத்திரமா போங்க. சரிதா. ஏங்க கருப்பு கயிறுங்க? கழட்டிட்டேன். நீங்க கட்டினதாச்சே? அதான், கையில இருக்கிறத விட கழுத்துல இருக்கட்டுமேன்னு கட்டியிருக்கேன்.
பாவம் பெரியவர், கொஞ்சம் தூக்கி விட்டு வர்றேங்க. பெரியவர் விடுங்க, நானும் தூக்குறேன், அங்கே பிடிங்க. சரிப்பா. இப்படி வாங்க. உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. சரிங்க. கார்த்திக மாதிரி பொண்ணு கிடைக்கணும்னா மச்சம் எங்க இருக்கணும்னு தெரியுமா? வலது பக்க தோல்லப்பா. மச்சத்தை பார்த்துட்டேன். கார்த்திக மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா வலது பக்கம் தோள்பட்டையில் ஒரு மச்சம் இருக்கணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜோசியம் சொன்னீங்களே, எதுக்கு? நீங்கள் விரும்பி சொன்னீங்களோ மற்றவங்க விரும்பக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, உங்கள் மனசில் நான் இருக்கிறதுனால தானே சொன்னீங்க? இல்லை, அது இல்லை. நீங்கள் எதுவும் பேசி சமாளிக்க வேண்டாம். உங்கள் அடி மனசில் என் மேலே காதல் இருக்கு. நீங்கள் சொல்ல தயங்குறீங்க, சொல்ல வேண்டாம், தெரியப்படுத்துங்களேன். நாளைக்கு வேலைக்கு வரும்போது மாப்பிள்ள மாதிரி மஞ்சள் கலர் சட்டை போட்டுட்டு வாங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், அது போதும். மத்தியானம் சாப்பாடுங்கிற பிள்ளை என்ன கர்மாந்திரத்தை குடிச்சு வயிற்ற கலக்குது, இதை போயிட்டு வந்துடுறேன். ஐயனாரு எப்படி இருக்கு? போங்க, அவர் வந்துட போறாரு. அது பேண்டு முடிச்சு கழுவிட்டு வர ரொம்ப நேரம் ஆகும். நீ சொல்லு, அடுத்து உனக்கு இந்த பொண்ணு அமையலையா? புரியுது, அப்ப நீ மேல காட்டின அன்ப புரிஞ்சுக்க முடியாம ஜடமா இருந்துட்டேன். ஆனா இப்ப அருமை புரியுது, அன்பு கிடைக்கல. ஏன் புருஷன் வரதட்சணையா வந்த வண்டியை பாத்துக்கிற அளவு கூட வாழ வந்த என்ன பாத்துக்கல. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஊர் மெச்ச வசதியா தான் இருக்க, ஆனா உள்ளுக்குள்ள அன்புக்கும் பாசத்துக்கும் கஷ்டப்படுற. அப்ப புரியல, நீ வாங்கி கொடுத்த வலையில தூக்கி வீசிட்ட. இப்ப புரியுது, அதனால வலையிலே போட்டுக்கிறது இல்ல. என்னை விட ஐயனாரு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் நல்ல மனசுக்கு என்னை விட ஒரு நல்ல பொண்ணா கிடைப்பா. அப்படி கிடைச்சானா என் அனுபவத்துல சொல்றேன், அவளை கைவிட்டுறதா ஐயனாரு, நான் வரேன். பிரிச்சிருவோம். நீ எப்போ வந்த? வழுக்கு சட்டிய போட்டியே, அப்பவே வந்துட்ட. சரி, அந்த அரசமலைய பாத்தியா? பாக்கல. பாக்கலையோ? நானும் உங்களுக்கு ரொம்ப நாளா கோட்டர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு நல்ல பொண்ணா பாத்து கல்யாணம் பண்ணி வைங்கண்ணே.
தம்பி, உன் வயசுக்கும் வலிக்கும் பொண்ணு கிடைக்கலன்னா சாதாரண விஷயம் கிடையாது. குவாட்டர் அடிச்சு தேடினா கிடைக்காது, புல் அடிச்சு தேடினா தான் கிடைக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்றேன். போ போ, யாருக்கும் கிடைக்காத. தலையில கை வச்சிட்டீங்களே. குவாட்டர் கரெக்ட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. ஐயனாரு, இப்பதான் வந்தியா? என்ன அப்படி பாக்குற? சட்டை கழட்டு. சரக்கு பாட்டில மறைச்சது பாத்துருப்பானோ? என்ன திரு திரு முடிச்சுட்டு இருக்க? நீ கழறியா இல்ல நான் கழட்டவா? இல்லப்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே போறேன். இந்த மாதிரி போடவே கூடாது. ஐயோ ஐயனார, அது மட்டும் சொல்லாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், இதை மட்டும் தடுக்காத. சொன்ன கேள, ஐயனார ஐயனார வேணா, ஐயனார ஐயனார, ஐயோ வேணா வேணா, கழட்டாத கழட்டாத. ஐயோ ஐயனார, சொன்ன கேள, ஐயனார. என்ன வே, சரக்கு விட்டுட்டு சட்டை புடிங்கிட்டு போறான்? என்னடா போட்டிருந்த சட்டை வாங்கிட்டு வந்து அது குளிக்கிற சோப்புல போட்டு துவச்சிட்டு இருக்க? என்னாச்சு சோத்துக்கு தண்ணி ஊத்த போறேன், சாப்பிட வாடா. பாக்கியம், சோத்துல தண்ணிய ஊத்துரு. இப்பத்துக்கு அவன் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. போயிட்டா? ரேஷன் கார்டு. விஷயத்த கேள்விப்பட்டேன், அதான் சொல்றேன். உங்ககிட்ட எந்த பாயிண்டா சொன்னா? அந்த கல்யாணம் அப்புறம் அரசு பண்ணல, டிவி கடையில் உட்காந்து ஜம்மின் குடும்பத்தில் ரத்ன சம்பளம் பொண்ணு கிட்ட விட்டுக்கிட்டு இருந்தேன். விட மாட்டேன்டா. சுயம்புவா வளர்ந்து வந்த என்ன அடிச்சு படுக்க வச்சுட்டான்ல, நான் எழுந்துச்சு நிக்கணும்னா அந்த ரத்னசாமி கௌரவத்தை வேரோட புடுங்கறியும். அவன் ஊருக்குள்ள நடக்க முடியாம அவமானத்துல கூடி குறுகரும். அதுக்கு ஒரே வழி, அவன் மக ஒரு கூலிக்கார பயல எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓட வெப்ப. முதல்ல அந்த ரத்னசாமி வீட்டு டிரைவர் வேலை பாக்குறானே ஐயனாரு, அந்த பயலுக்கும் கார்த்திகா பிள்ளைக்கும் தப்பான தொடர்பு இருக்கிறதா ஊருக்குள்ள கொடுத்து போடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். என்னன்னு தெரியலமா, அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்ன சட்டையை அவனே துவச்சு காய போட்டு இஸ்திரி போட்டு சந்தோஷமா போட்டு போன. போன ஜோர்ல வந்த உடனே சட்டையை ஊத்து போட்டு வேற சட்டைய போட்டு போயிட்டேன். என்ன கலர் சட்டை? மஞ்சள் கலர் சட்டைமா. சரி, நான் வரேம்மா. தீரடா,
கையும் கிளம்ப மாட்டிட்டியா உன்ன? ரெண்டுல ராகு, மூணு நாலுல சுக்கரன், அஞ்சு ஏழுல குரு, ஆறுல புதன். என்ன விஷ்ணு டென்ஷனா இருக்கா? ஏற்கனவே பொருத்தம்லாம் பார்த்துட்டோம்ல, இது சும்மா ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான். ஏய், என் மகன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக மட்டும் நான் இதுக்கு ஒத்துக்கல. உங்க மக என் வீட்டுக்கு மருமகளா வரதுல எனக்கும் பூர்ண சம்மதம். நாங்க தான் உங்க வீட்டு சம்மந்தம் கிடைக்கிறதுக்கு போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஒரே பொண்ணு, தாய் இல்லாம செல்லமா வளர்ந்தவ, என் தகுதிக்கு மீறினாலும் ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன். நினைச்சது நடந்துருச்சு. பாட்டி, நான் இன்னைக்கு செலை கடிக்க போறேன். இது நல்லா இருக்கான்னு சொல்லு. இது நல்லா இருக்கா? இது கட்டினா எடுப்பா இருக்கும். பொய் எதுவும் சொல்லலையே, பொருத்தமா இருக்கும்ல? பத்து பொருத்தமா இருக்கு, பதினாறு செல்வங்களோட வாழக்கூடிய யோகமும் இருக்கு. இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சுபிக்ஷமா இருப்பா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷத்துல அப்படியே மனசு ஜில்லுன்னு இருக்கு. இப்படியே ஐயனார் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துறேன் பாட்டி. எதுக்குமா? சாமிக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஆசையா பாரு, மாப்பிள்ள பார்க்க போனதும் பட்டாம் பூச்சியா பறக்கிற. சாரி பாஸ், நான் கொஞ்சம் ஓவர மத்தாப்பு கொடுத்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு பாஸ், உங்க ஊர் பொண்ணுங்களை சீன்னா பசங்களாம் தில்ல நின்னு பட்டாசு வெடிப்பீங்க போல. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. ஐயர் குறிச்ச தேதியிலேயே நிச்சயதார்த்தம், அடுத்த மாசம் முதல் முகூர்த்தத்திலேயே கல்யாணம். தேதியில ஏதாவது மாற்றம் இருந்தா சொல்லி அனுப்புங்க, எல்லா ஏற்பாடுகளையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க. என் பொண்ணு கல்யாணத்தை எங்க கிராமமே எட்டு தலைமுறைக்கும் பேசுற அளவுக்கு விமர்சையா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். நல்லா நடத்துங்க. ஐயனாரப்பா, தாலி கட்டாமலே மனசுல ஐயனார் புருஷனா ஏத்துக்கிட்டேன். அதனால என் புருஷன் சீக்கிரமே என் கழுத்துல தாலி கட்டணும்னு கூட்டு போட்டு வேண்டுதல் வைக்கிறேன். நிறைவேத்தி வை. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். கார்த்தியா நம்ம வீட்டுல ராணி மாதிரி வளர்ந்த பொண்ணு, போற இடம் எப்படி இருக்குமோன்னு. கார்த்தியா யோகக்காரினே, அவ காலடி எடுத்து வைக்கிற நேரம் இன்னும் அமோகமா இருக்க போறாங்க. வசதி வாய்ப்பு நிறைந்து இருக்கிற மாதிரி மாப்பிள்ள மனசும் தங்கமான மனசுங்க. சரியா சொன்ன சொல்ல, கல்யாணத்தை நல்லா தடபுடலாம் நடத்திடுவோமா? சரினே. கார்த்திகா, மாப்பிள்ள பார்த்தது அப்பா அதெல்லாம் காலையிலே போன் பண்ணி சொல்லிட்டேன்டா. என் பிள்ளை முகத்துல சந்தோஷத்தை பார்த்தாலே கல்யாணம் முடிவாயிடுச்சு போல. ஆமாமா, எங்க ஏன் புள்ள? மாப்பிள்ள பேசி முடிக்க போயிருக்கீங்க, மனசு படபடன்னு இருக்காதா? அதான், எல்லாம் நல்லபடியா முடியணும்னு ஐயனார் கோயிலுக்கு வேண்டுதல் வைக்க போயிருக்கா. நடந்தா போச்சு. என்னம்மா ஐயனாரே, மாப்பிள்ள எப்படி இருந்தாரு சொல்லு. இந்தம்மா ஜாதகத்தை பத்திரமா வை. மாப்பிள்ள முகம் லட்சணமா வரமா. கார்த்திகா ஐயனார் கோயிலுக்கு போயிருக்கா? போய் ஆயிஷ் வந்துரு. சரிங்க போ. கார் எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்க போலாம். நமக்காக வேண்டுதல் வச்சு போட்டு போட்டிருக்கேன். இந்த சாவியை எப்படி உங்ககிட்ட கொடுக்கறதுன்னு நினைச்சேன். எதிரில் வந்து நிக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் நம்ம காதலை யாராலையும் பிரிக்க முடியாது போல. கார்த்திகா, இப்படிலாம் கனவு காணாத, எதுவும் நடக்காது. நம்பிக்கை இல்லாததுனால தான் என் மேல உள்ள காதலை கனவா நினைச்சிட்டீங்களா? என்னங்க நம்ம காதலோட சக்தியை பார்த்தீங்களா? சட்டையை மாற்றி மறைச்சாலும் காட்டி கொடுத்துருச்சு. நீங்கள் தான் என் கழுத்தில் தாலி கட்டணும்னு வேண்டுதல் வச்சு இந்த பூட்டை போட்டிருக்கேன். வேண்டுதல் பூட்டோட சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்கள் பூட்டு திறப்பீங்க. ஐயோ கார்த்திகா, நீ ஏதோ என் மேலே ஆசைப்பட்டுட்ட, நானும் தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மேலே ஆசைப்பட்டுட்டேன். அதெல்லாம் நீயோட மறந்துடுவோம். இன்னைக்கு உனக்கும் கோட்டையூர் ஜமீன் வம்சம் ராஜலட்சுமி அம்மா மகன் விஷ்ணுவுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிருக்கிறாங்க. நீ நல்லா வாழ வேண்டிய பொண்ணு, சும்மா என்ன நினைச்சு உன் வாழ்க்கை தொலைச்சிடாத. கார்த்திகா, கார்த்திகா, கார்த்திகா சொல்றத கேளு, அடம் பிடிக்காத. உனக்கு புரியுதோ இல்லையோ ஒன்று மட்டும் சொல்றேன், விஷ்ணு உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறது பெரியவங்களா எடுத்த முடிவில்லை, விஷ்ணு உன்னை காதலிச்சதால எடுத்த முடியும்.
உங்களுக்கும் புரியுதோ இல்லையோ ஒன்று மட்டும் சொல்கிறேன். விஷ்ணு காதலிக்கிறதா சொல்கிறது, கல்யாணம் செய்துக்கு போகிறது, யாரோ ஒரு பொண்ணே இல்லை, உன் பொண்டாட்டிய. அடியே காதலியே, என் அடிமனம் புரியலையே. காதலியே, என் அடிமனம் புரியலையே. காதலி மறந்து விட்டேன், ஆனால் காதலை மறக்கலையே. என் உயிர் வாழ்ந்திருக்க நான் உன்னுயிர் காதலித்தேன், உன்னுயிர் வாழ்ந்திருக்க நான் என் உயிர் இழந்திருப்பேன். உன் விழி சேர்த்திருக்க மனசு சரியில்லையா? அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், சீக்கிரமே சரியாயிடும். கார்த்திகா, இப்பெல்லாம் நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆக போகுது. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. அடம் பிடிக்காத, உன்னுடைய ஆசைக்காக உன் அப்பா அத்தை மாமா பாட்டி உறவுக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அவங்க முகத்துல கரிய பூசிடாத. ஏற்கனவே உங்க அப்பாவோட பயாளிங்க அவர் கண்ணை எப்படா குத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
நீயே குத்திராத. கவலைப்படாதீங்க, நான் எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மகளாவும் இருப்பேன், உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாவும் இருப்பேன். முடிவு அழிச்சிட்டு மாத்தி எழுதிடலாம், ஆனா ஒரு பொண்ணோட முடிவு கல்வெட்டு மாதிரி காலத்துக்கு அழிக்க முடியாதுடா. எதுக்கு இப்ப இந்த உதாரணம்? குறுக்க பேசாத. உன் காதல் சரியா தப்பான்னு உங்க பயம் இருக்கு. நான் சொல்றேன், நீ காதல் வச்சு தப்புதான், ஆனா அவளே கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா போயிடும். நான் சொன்ன மண்டல ஏறாத. உங்க அப்பா சொன்ன, உங்க அப்பா கிட்டே பூ கட்டி போட்டிருக்க, உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு அவனே முடிவு பண்ணிட்டான். குங்குமம் எடுத்து கொடுத்தா அந்த பொண்ணை கட்டிக்கோ, இல்லைனா விட்டுரு. எட்ரா, பாத்தியா, உனக்கு அவதான் உங்க அப்பனே சொல்லிட்டான். இதுக்கு மேல என்ன யோசிக்கிற? போய் நானே கட்டிக்கிறேன்னு அந்த பொண்ணுகிட்ட நல்ல செய்தி சொல்லு. நல்லா இருக்கணும் அம்மா. அம்மா, உங்க மகன் கட்டிக்கு பொறுப்புல ஏதோ வயசுக்குள்ள நடந்துக்கும் போல. அவங்க வீட்டுல வேலை செய்யற என்ன கூட காதல் அது இதுன்னு பேசிக்கிறாங்க அம்மா. ஏய், உனக்கு யார் சொன்னா? இல்லம்மா, அவங்க ஊருக்கு போயிருந்தப்போ அரசு பொருள் பேசிக்கிட்டாங்க. சரி, நீ வா, நேர்ல போய் கேட்கலாம். தம்பி, ரகசியமா இருந்திருக்கும், நாலு பேருக்கு தெரியக்கூடாதுன்னு மூடி மறைச்சிருப்பாங்க. இப்ப போய் நம்ம எதுக்கு அதை நோண்டிக்கிட்டு? இப்ப நீ நோண்டல. வா. மாமா, நம்ம கார்த்தியாவை பத்தி அவதூறா பேசுறான் மாமா. கார்த்தியாவுக்கும் டிரைவர் ஐயனா இருக்கும் காதல் அது இதுன்னு ஏதேதோ கதை கட்டி விடுறா. நான் இவ போய் சொல்றான்னு தெரிஞ்சும் இவளை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தனா? இவ மூலமாவோ இல்ல வேற யார் மூலமாவோ இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிச்சு அதை ஆஃப் பண்ணுங்க மாமா, நான் வரேன். சாரி. பரவாயில்ல. திருநங்கைகளா தெய்வத்தோட பிள்ளைங்க, மனசாட்சி கட்டுப்பட்டவங்க, போய் சொல்ல மாட்டாங்க. உன்னால உன்னை சேர்ந்த அத்தனை பேருக்கும் கலங்க தோண்டு பண்ணாத. நினைச்ச நீ தான் அதை செஞ்சிருப்பேன். திரும்ப உன்னை அசிங்கப்படுத்தணும், ஜெயிலுக்கு அனுப்பணும். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன்.
தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது, திரும்ப அவங்க தப்பு செய்யக்கூடாது திருந்தணும் தான். நீ அவன் நெஞ்சுக்குள்ள பகையை வளர்த்துக்கிட்டு என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்த நினைப்பு அழைச்சிரு. இனிமே நான் உன் வழியில் கொடுக்க வரமாட்டேன். என்ன நம்பு, நடந்ததுல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். போதுமா? இங்க பாரு, என் வாழ்க்கை எனக்கு பொண்ணுதான். அவன் நல்லா இருக்கணும், அவளுக்கு கெடுதல் நினைக்காத. மனசுக்கு ஒரு உருந்துனே தளர்ந்து வாழ்றவர் பொண்ணுக்கு இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வர்றாரு, விட்டுங்க. இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. உங்க கூலிய மொத்தமா கொடுத்துட்டேன். வேலையை முடிச்சதும் தனியா ஒண்ணு தரேன். சொல்லுங்க. டெய்லி 9 மணிக்கு அந்த ஐயனார் பையன் கார்ல கார்த்திகா வளைச்சுக்கிட்டு ஒத்தப்பாலம் வழியா காலேஜுக்கு போ. அந்த ஒத்தப்பாலத்தை தாண்டினதும் அவங்க ரெண்டு பேரையும் கடத்திடுங்க. எங்க கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. 1 வாரத்துக்கு அவங்க வெளியே வரக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்கன்னு ஊரே அசிங்கமா பேசணும். வெக்கம் மானத்தோடு வாழ ரத்னசாமி மாப்பிள்ள வீட்டுக்கு பதில் சொல்ல முடியாம அவமானத்துல தொங்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்குள்ள வந்து உண்மையை சொன்னாலும் எவனும் நம்ப போறதில்ல. மத்ததை நான் பாத்துக்கிறேன். அவங்க போட்டோ இத பாருமா. நிச்சயம் பண்ண பொண்ணு ரொம்ப வெளியே போக கூடாது, அப்புறம் உங்க மாமியாருக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க. சும்மா இருமா. மருமகளை காலேஜுக்கு அனுப்ப சொன்னதே அவங்க தான். அவங்க ஒன்று சொன்னா நம்ம ஒன்று சொல்லணும்ப்பா, இல்லைன்னா பொண்ணு மேல அக்கறையில நினைச்சுப்பாங்க. முடிஞ்சுதா பாட்டி, நான் போறேன். முறப்படும் போது போறேன்னு சொல்லாதடி, போயிட்டு வரேன்னு சொல்லு. சரித்த, போயிட்டு வரேன். நீ கிளம்பு. சரிங்க. அடிக்கடி எனக்கு போன் பண்ணக்கூடாது. காரியத்தை சரியா முடிச்சதும் எனக்கு சொல்லிட்டு சிம் கார்டை கழட்டி வீசி எறிஞ்சிடும். புரியுதா? என்னங்க நெஞ்சு வழியா டவுன் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. உடனே வண்டி எடுங்க. இருமா, வண்டி ரெடி ஆயிட்டோம். அது வரைக்கும் இருக்க முடியாது, இந்த வண்டியில போலாம். எடுங்க வாங்க, சீக்கிரம் போங்க. நாம காதலிக்கிறது அந்த திருநங்கைக்கு எப்படி தெரியும்? சரி, எப்படியோ தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச பின்னாடி அந்த விஷ்ணு இப்படியே கூமுடியா இருப்பான் சொல்லுங்க. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மொத்த நாள் நானே ஆள் வச்சு நம்ம ரெண்டு பேரையும் கடத்திட்டு போக வேண்டியதா இருக்கும். பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம். நீ எதுக்கும் பயப்படாதமா, உங்க அப்பா எதுவும் ஆகாது. பதட்டப்படாம வா. போயிட்டு இருந்தாங்கப்பா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
அடிபட்டிருக்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. அது நீங்க காணுமே. அத நான் பாத்துக்கறேன். உடனே உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. இது ஓடிடுங்க. நீங்க பயப்படாதீங்கப்பா. நான் உடனே பார்த்ததால உயிருக்கு ஆபத்து இல்ல. உங்க வைஃப் அடிபட்டிருக்கு. நம்ம கார்ல தான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க போட்டோ? அவங்க போட்டோ இல்ல. அந்த கார்ல அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் காலேஜுக்கு வருவாங்க. அதனால காரோட தூக்குங்க. உங்களுக்கு கெடுதல் நினைச்சதுக்கு நான் நல்லா பட்டுட்டேன். இப்ப நானும் என் பொண்டாட்டியும் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே உங்க கார்த்திகாவும் ஐயனா இருந்தாங்க. ஆனா அவங்கள பத்தி காதல் அது இதுன்னு ரொம்ப அசிங்கமா பேசிட்டேங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. கார்த்திகா, நீ ஏன் மன்னிச்சிருமா? ஐயனாரு, அப்பா படத்துல இருக்கிற சீரியல் பல்ப் எரியலையா? அது என்னன்னு பாரு, நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். எனக்கும் கார்த்திகமான காதல நீ யார்டி சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியமுனி கொடுத்தா? சத்தியமுனி கொடுத்தா? அந்த பொண்ணு பாவம் இல்லையாடா? இல்ல, அவ நல்லதுக்காகத்தான் இதெல்லாம். அவளுக்கு இந்த வயசுல வேணா காதல் சுகமா இருக்கும் தாத்தா. ஆனா போக போக அதுவே சுமையாயிடும். வயசுக்கு அது சுமந்த கஷ்டப்படணுமா தாத்தா? இப்படி வாழ்ந்து முடிச்சு மாதிரி பேசாதா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க மட்டும் இல்ல, பெத்தவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களும் நீ சொல்ற அந்த காதல்ன்ற சுமையா சுமந்தாத்தா? 60 கல்யாணம் இல்ல, 20 அறுத்துக்கிட்டு போனோம். ஐயோ தாத்தா, கண்டது பேசி சமாதானப்படுத்தாத. கார்த்தியாக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அவளுக்கு இது கஷ்டமா இருக்கும். அப்புறம் போக போக அவளே இதை சரின்னு புரிஞ்சுக்குவா. அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அந்த முடிவு எடுத்தேன். நான் நல்லா இருக்கணும்னா சத்தியம் பண்ணு தாத்தா, சத்தியம் பண்ணு தாத்தா. சமந்தி சொல்லுங்க, ஆதி மாதிரி இன்னும் எத்தனை பேரும் எல்லாருமே திருந்துவாங்களா என்ன? மத்தவங்க பேசுறதுக்கு நாம எதுக்காக இடம் கொடுக்கணும்?
கல்யாணம் முடியற வரைக்கும் ஐயனார வேலைக்கு வர வேண்டாம் சொல்லிடுங்க. அது சம்பந்தி எனக்கு புரியுது. எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, நம்மள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா என்ன? ஒன்னும் இல்லாதத ஊதி பெருசாக்கிடுவாங்க. என்னோட பத்தாவது படிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் திருவண்ணாமலையில் வேலை பார்க்குறான், நல்ல சம்பளத்தோட வேலை இருக்கு வரியான்னு கேட்டான். உங்களை கேட்காமலே நாளைக்கே வர்றேன்னு சொல்லிட்டேன். யோ மாப்பிள, நாங்க தண்ணி அடிக்கும் போது கூப்பிட்டா வரவே மாட்டேன், இன்னைக்கு நீ எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறீன்னா மாறிட்டியா மாப்பிள? நீ வேற, அவ அவ்வளோ சந்தோஷத்துல இருக்கா இல்ல என்னாரு? இதுக்கு தான்ப்பா முன்ன பண்ண தெரியாத சரக்கு வாங்க அனுப்பக்கூடாது. ஏப்பா அப்படி சொல்ற? என்ன சரக்கு இருக்குதுப்பா, சைடிஸ் எங்க? சைடிஸ் என்னாரு? இன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள், சரக்கோ சைடிஸோ என் கையில இருக்குது, வாங்க கலந்துக்கலாம். முந்தான சேலைக்குள்ள முடிஞ்சு என்ன வச்சிக்கடி, முடிஞ்சு என்ன வச்சிக்கடி, அடி முடிஞ்சு என்ன வச்சிக்கடி, முந்தி முந்தி போறவள, அடி முந்தி முந்தி போறவள, என்ன முடிஞ்சு வைக்க என்ன வேலை, என்ன முடிஞ்சு வைக்க என்ன வேலை. வெக்கமா குச்சமா வேணாம் பொண்ணு, நான் ரொக்கமா ரொக்கமா தாரேங்கண்ணு, போடவா போடவா தாலி கொடி, இல்ல பூபூ மட்டுக்கு வாழ பூடி. தலையில ஒரு மச்சு விட்டு சண்டியற, மச்சு விட்டு சண்டியற, மச்சம் உள்ள பாண்டியற, மச்சு விட்டு சண்டியற, மச்சம் உள்ள பாண்டியற, அச்சடிச்ச நோட்டுக்கெல்லாம், அச்சடிச்ச நோட்டுக்கெல்லாம், அச்சடிச்ச நோட்டுக்கெல்லாம் ஆயத்த மக வர்றதில்ல. சொட்டவாழ தோளுக்கு 8 pounds போடுவேன், என் வாழ தண்டு காலுக்கு வண்ண கொலுசு போடுவேன், என் ஒட்டி போன இடுப்புக்கு ஒட்டியா நான் போடுவேன்.
செல்லக்குட்டி முகத்துக்கு, என் செல்லக்குட்டி முகத்துக்கு, என் செல்லக்குட்டி முகத்துக்கு நெத்தி சுட்டியும் போடுவேன், நான் நெத்தி சுட்டியும் போடுவேன். போடுப்பா. முந்தான சேலைக்குள்ள முடிஞ்சு என்ன வச்சுக்கணி, முந்தான சேலைக்குள்ள முடிஞ்சு என்ன வச்சுக்கணி, முந்தி முந்தி போறவளே முடிஞ்சு வைக்க என்ன வேலை, முந்தி முந்தி போறவளே முடிஞ்சு வைக்க என்ன வேலை. வெளிநாட்டுக்கு போனது வெயிலே பார்த்தது, அப்படி இந்த கருப்பு கலர் மாற மாட்டேங்குது. இவ வேற பேசுற. ஆமா, எங்க நம்ம பிள்ளை கர்ணா காணா உள்ள இருக்கான். வாடகைக்காரல வர சொன்னிட்டு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு நம்ம வண்டி அனுப்ப வேண்டியதானே. இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான். கார்த்தியா கல்யாணம் வச்சிருக்க நேரத்துல இப்படி பொறுப்பில்லாம வேலைய விட்டு போயிட்டானே, இது அவனுக்கு தெரிஞ்ச விசுவாசம் போக்கு. ஐயனார் பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. அவன் மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னைக்குமே நடந்துக்க மாட்டான். சரி, மாப்பிள்ளை உள்ள கூட்டி போங்க. போ. வாமா. ஐயனார் இருக்காங்களா? வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காமா. எனக்கு ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? இல்லம்மா. எங்க போறங்கற விவரம் சொன்னாங்களா? அங்க போய் சேர்ந்த பிறகு போன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாமா. ஏம்மா, எதையாவது மறந்துட்டு போயிட்டானா? ஏண்டா, உன்னாலே தங்க முடியலையே, அவசியம் நீ போகணுமா? போய் தந்த தாகணும். இப்படி பிடிவாதமா இருக்காத, அவளுக்கா கொஞ்சம் விட்டு கூட. வெளியூருக்கு போற இடத்துல அனசரிச்சு இருந்துக்க சாமி. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். தாத்தா, அம்மா பாத்துக்க. சரி வரம்மா. சரிப்பா, பத்திரமா இருந்துக்கப்பா. கொஞ்சம் மணியர் பண்ண திரும்ப வந்துருச்சானே. என்ன பண்ண திரும்பி வந்துருச்சு? ஆமா தம்பி, எனக்கும் புரியல. ஊர்ல போய் விசாரிச்சாதான் தெரியும். இந்தாங்க பணம். இந்த பாரு, நீ அனுப்பிச்ச பணம் திரும்பி வந்திருக்குன்னா அங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நீ உடனே ஊருக்கு கிளம்பி போப்பா. அண்ணன் வந்ததுலேருந்து ஊருக்கே போல,
பிறந்த ஊருக்கு போகாமல் இருக்குது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதான் உங்களை அப்படி பொய் சொல்ல வச்சு அண்ணனை ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றிண்ண. கொஞ்சம் பள்ளத்தில் இறங்கிருச்சு. ஒய்ஃப் மணி இறங்கடா. அண்ணே வண்டியை கொஞ்சம் ஓரம் ஓட்டலாமே. ஆ சரி இரு இரு. Thanks, Pa. Bye, sir. Okay, sir. Hello, Mama? Ah, Andi vela irukka, Mama? Ah, just 10 minutes la reach aaruvom. ஒரு நிமிஷம் இருங்க, உங்க பொண்ணிட்ட பேசுங்க. ஹலோ அப்பா. அண்ணா வண்டி ஊருக்குள்ள போகாது, இங்கே இறங்கிக்கங்க. ஐயனாரு பாத்தியா? என்ன வச்சு எல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கீங்கயா? கார்த்திகாங்க, நான் போய் பாத்துட்டு விட்டா. சரி சரி, நானே போய் பாத்துக்கிறேன், நீங்க இருந்து பாத்துக்கிறேன். பாப்பலா ஆச்சா சரியா இருக்கு மாமா, அரை மணி நேரத்துல முடிஞ்சிடும். இந்த கோசை நறுக்கிட்டு அப்புறம் தக்காளி நறுக்கினா நறுக்கிற வேலை முடிஞ்சிருமா? கார்த்திகாவை பார்த்த அம்மாவோட மாவளத்து போட்டுட்டு இருக்கானே.
மா கார்த்திகா எங்க? இந்த பக்கம் தப்பா எங்கயோ போனா. டேய் நீ போய் கூட்டு வா. ஏய் நீ இரு நான் பாத்துக்கிறேன். கார்த்திகா அம்மா கார்த்திகா என்னம்மா உனக்காக சொந்தக்காரங்களாம் கூடியிருக்கிற எந்த நேரத்தில் இப்படி தனியாக வந்து நின்றுட்டு இருக்க எல்லாரையும் விட்டுட்டு போறமேங்கிற கவலையா கவலைப்படாதம்மா போக போக அப்பாவும் கூடவே வந்துடுவேன் நீ இல்லாம அப்பா மட்டும் பிரிஞ்சு எப்படிமா இருக்க முடியும் சரி வாமா சாமிக்கு பூஜை போட போறாங்க அப்பா என்னம்மா ஏதோ சொல்ல நினைக்கிறேன் தயங்காம சொல்லுமா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா சொல்லணும்னு வாய் வரைக்கும் வரும் முழுங்கிட்டே இருந்த எனக்கு வேற வழி தெரியலப்பா எனக்கு எல்லாமே நீங்களா இருக்கும் போது வேற யாருக்கிட்டயும் சொல்ல தோணலப்பா கல்லு கட்டி போட்ட மாதிரி மனசுக்குள்ளே கடந்துடக்கூடாது அதான் சொல்லிட்டேப்பா மன்னிச்சிருங்கப்பா தரகர் என் பொண்ணு நல்லா இருப்பான்னு தான் எங்களை விட பெரிய இடத்துல மாப்பிள்ளைய பார்த்து இந்த கல்யாணத்தை திருவிழா மாதிரி நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத எதையும் என் உசுரியா போனாலும் செய்ய மாட்டேன் கல்யாணத்தை நிறுத்திடு வேணாம் வேற எதுவா இருந்தாலும் சாங்கல வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் விடுமா கோடி கோடியா இருந்தாலும் குடிக்கிறேன் குப்பதாமா நான் உன்னைய சுத்தி சுத்தி வந்துட்டேன்னா ஒரு வார்த்தை கேட்காம ஒரு மனையம்மா என்ன மன்னிச்சிருமா எனக்கு எப்பவுமே உன் விருப்பம் உன் சந்தோஷம் தான் முக்கியம் ஆமா சொல்லுடா நீங்க விருப்பத்தை ஏத்துக்க மாட்டீங்க நான் விஷத்தை குடிச்சிட்டேன் கார்த்திகா
நான் பெத்த கண்ணே போடம் போட்ட பொண்ணே ஒரு வார்த்தை பேசாமலே உறக்காயன் தாயே என்னோட நெஞ்சில் ஒன்ன வச்சி அடகாத்து கிடந்தே அம்மாடி நீ சிரிச்சா பசி தூக்கம் மறந்தே இனி என்ன செய்வே சந்தனமே துளஞ்சதென்ன என் பொக்கிஷமே ஆராரோ மிதிப்பா எல்லாம் நடந்து போச்சு கட்டில் தாலி கட்டினோன்னு வேண்டுதல் வச்சு இந்த பூட்டை போட்டிருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் பூட்டை துறப்பீங்க.